மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 3 விரிவானம் ஒளி பிறந்தது அப்துல் கலாமுடன் நேர்காணல். மாணவர்களே, கடந்த 3 காணொளி வகுப்புகளாக ஒளி பிறந்தது என்ற விரிவானம் குறித்து நாம் பார்த்து வந்தோம். இன்றைய காணொளி வகுப்பிலும் அதன் தொடர்ச்சி குறித்து நாம் பார்க்கலாம். சென்ற காணொளி வகுப்பில் அப்துல்லா, இளம்பருதி, நீலன் ஆகியோர் கேட்ட கேள்விக்கு கலாம் ஐயா அவர்கள் அளித்த பதிலை பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்பில் வான்மதி கேள்வி கேட்கிறார், 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? அதற்கு கலாம் ஐயா அவர்கள் பதில் சொல்கிறார், 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 100 வருடங்களுக்கு அப்புறம் நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு கலாம் ஐயா கூறுகிறார், 3 சிறப்புகளை நமது இந்தியா பெற்றிருக்கும். 1, 1000 வருடங்களுக்கு முன்பு நாளாந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். நாளாந்தா என்றால் அறிவை அளிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்வோம். அப்படி 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த நாளாந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாதிரியே வலுவான கல்வி முறை வந்து இருக்கும். 2, அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். எல்லா இயற்கை வளங்களும் தீர்ந்து போனாலும் கூட நாம் கண்டுபிடிச்சு அனுப்பிய இந்த செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்திகளை எல்லாம் பெற்று நமக்கு பயன்பெறக்கூடிய வகையில் அளிக்கும். 3, செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் என்று இந்த 3 சிறப்புகளை இந்தியா பெற்றிருப்பதாக கூறினார் கலாம் ஐயா. அடுத்து மேரி, செவ்வாய்க்கோளில் மனித இனம் வாழ முடியுமா? சரி, எங்களை எல்லாம் எப்போது நிலவிற்கு அழைத்துச் செல்வீர்கள்? கலாம் ஐயா பதில் கூறுகிறார், 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். செவ்வாய்க்கோளில் மனிதர் வாழ முடியுமா? சரி, எங்களையெல்லாம் எப்போ நீங்கள் நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் என்ற கேள்விக்கு கலாம் ஐயா, 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து நாங்கள் நிலவுக்கு அனுப்பியிருக்கிறோம், அதற்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை வந்து நாங்கள் நிலவுக்கு அனுப்ப இருக்கிறோம், அதனால் நிலவுக்கு செல்வதற்கு நீங்கள் எல்லாருமே தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரி கேட்ட கேள்விக்கு கலாம் ஐயா பதில் கூறினார். அடுத்தது பாத்திமா, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா? நிலவுக்கு போகலாம் அப்படின்னா சூரியனுக்கும் போக முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார், சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்போது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம். சூரியன் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கிறனால ஒளியையும் வெப்பத்தையும் அது வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான கவசங்கள் எதுவும் இல்லை. ஆனால் வரும் காலத்தில் அந்த அதிகபட்ச வெப்பத்தையும் தாங்கும் கருவிகள் வந்து கட்டாயம் கண்டறியப்படலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் மனிதன் சூரியனையும் கூட சென்றடைய வாய்ப்புகள் உள்ளதாக கலாம் ஐயா கூறினார். அடுத்து இளம்பிறை, ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன்? உலகத்தில் முதல் விஞ்ஞானி அப்படின்னா நாம் யாரை சொல்லலாம்? அதுக்கு கலாம் ஐயா பதில் சொல்கிறார், அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். அறிவியலோட அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்கிற ஒரு தன்மை தான். அதில் இருந்து தான் அறிவியல் பிறந்து வளர்ந்து வாழ்வது எல்லாமே இந்த கேள்வி கேட்கக்கூடிய திறனால்தான். அதனால் குழந்தைகளோட கேள்விக்கு தான் எப்பவுமே முடிவே கிடையாது. அப்போ
கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான், அப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தான் முதல் விஞ்ஞானி அப்படின்னு பதில் கூறுகிறார். அடுத்து கவி அமுதன், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா? அப்படி என்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? கலாம் பதில் கூறுகிறார், மாணவராகிய நீங்கள் வரும் காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். மாணவராகிய நீங்கள் எல்லாருமே வருங்காலத்தில் எந்த துறையை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஆனால் அந்த துறையில் உயர்ந்த குறிக்கோள் வந்து, ஒரு லட்சியம் வந்து நமக்கு இருக்கணும். அந்த குறிக்கோளுக்கான அறிவு அனுபவம் இது எல்லாத்தையுமே நாம் தான் சேகரித்து வச்சுக்கணும். கடின உழைப்பு இருந்துச்சுன்னா கட்டாயம் வெற்றி அடையலாம். நீங்கள் அடையக்கூடிய வெற்றி இந்தியாவோட வெற்றிக்கு உதவும் அப்படின்ட்டு கலாமையா பதில் கூறுகிறார். அடுத்து வெண்பா, வெற்றியை அடையும் வழி எது ஐயா? அதற்கு பதில் கூறுகிறார் கலாமையா, இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். அறிவை வளர்க்கக்கூடிய எல்லாத்தோட பேச்சையும் நாம் நல்லா கவனிக்கணும். வியர்வை வியர்வை வியர்வை, கட்டாயம் உழைப்பு இருந்தால், அதான் கடின உழைப்புக்கு தான் வியர்வைன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வியர்வை கட்டாயம் நமக்கு வெற்றியை தேடித்தரும். நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நின்றனர். நன்றி என்று கூறிவிட்டு கலாமையா திரையிலிருந்து மறைகிறார். மாணவர்கள் ஆச்சரியத்துடன் வியந்து பார்க்கின்றனர். அடுத்து அரங்க பொறுப்பாளர், என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடம் உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்ததல்லவா? மகிழ்ச்சி தானே? நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் கலாம் ஐயா பதில் அளித்தார் இல்லையா? நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ட்டு அரங்க பொறுப்பாளர் கேட்கிறார். மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா என்று கூறினர். மாணவ மாணவிகள் எல்லோருமே புதிய ஒரு புத்துளி பெற்றவர்களாக மிகுந்த சந்தோஷத்துடன் அரங்கை விட்டு வெளியே வருகின்றனர். இன்றைய காணொளி வகுப்பிற்கான பயிற்சி வினாக்கள், கேள்வி எண் ஒன்று, எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது? இரண்டு, உலகின் முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் யாரை கூறினார்? மூன்று, வெற்றியடைய அப்துல் கலாம் கூறிய வழிகள் யாவை? நான்கு, 1000 வருடங்களுக்கு முன்பு இருந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன? ஐந்து, உங்கள் வெற்றிக்கு உங்கள் வெற்றி டேஸ் வெற்றிக்கு உதவும் என்று அப்துல் கலாம் கூறினார். மாணவர்களே, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வகுப்பேட்டில் பின்புறம் அல்லது குறிப்பேட்டில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். காணொளியை நன்கு கவனித்து கேள்விகளுக்கான பதிலை எழுதவும். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.